அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா? குறிப்பறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 705வது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒருவருடைய முகத்தை பார்த்து அவன் அந்த முகத்தினுடைய குறிப்பை உணர்ந்து அவர் உள்ளத்தில் என்ன கருதுகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளுகிறவர் திறமையானவர். அப்படி அறிந்து கொள்ளாதனால் அவருக்கு கண் இருந்தும் எந்த பயனும் இல்லை. யாருக்கு? ஒருவருடைய முகத்தை பார்த்து அவர் முகத்தில் அவர் உள்ளத்தில் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள திறமை இல்லாதவர். கண்களை பெற்றிருந்தாலும் அதை அந்த கண்களினால் எந்த பயனும் இல்லை என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்போ ஒருவருடைய முகத்திலே கண்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கண்களுக்கு என்ன ஆற்றல் இருக்க வேண்டும்? அடுத்தவன் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதோ முகத்தை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி திறமையில்லாதவருக்கு கண்கள் இருந்தும் பயனில்லை என்றார் வள்ளுவர். குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் குறிப்பினுள் என்ன பயத்தவோ கண். குறிப்பின், அதாவது ஒருவருடைய முகக்குறிப்பை அறிந்து குறிப்புணரா அவருடைய உள்ள கருத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உறுப்பினுள் என்ன பயன் பயத்தவோ கண். நம்முடைய உடல் உறுப்புகளிலே சிறந்தனவாகிய கண்களை பெற்றிருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? குறிப்பின் குறிப்புணரா ஆயின் குறிப்பினில் என்ன பயத்தவோ கண். இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? Of what use are the eyes amongst one's limbs if they cannot by their own indications understand those of another? மீண்டும் வாசிக்கிறேன். Of what use are the eyes amongst one's limbs if they cannot by their own indication understand those of another? அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.